அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் நலமோடு கூடிய வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாக நமது ஆசிரமத்திலிருந்து புதிய வீடியோக்கள் எதுவும் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. காரணம், நமது ஆசிரமத்திலிருந்து மலேசியாவில் 5 நாள் சிறப்பு காயகல்ப யோக பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. ஆதலால் புதிய வீடியோக்கள் எதுவும் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. இனிவரும் நாட்களில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும். இன்று நாம் காண இருப்பது, ஆழ்ந்த உறக்கத்திற்கு நாம் உடலை தயார்படுத்தக்கூடிய நித்திரை பிராணாயாமம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நமது வைத்தியசாலைக்கு வரக்கூடிய அன்பர்கள் சொல்கிற மிகப்பெரிய குறைபாடு, எனக்கு சரியாக தூக்கம் வர்றதே கிடையாது. இரவு 11 மணிக்கு மேலே தூங்கினாலும் காலையில் 2 மணிக்கே முழிப்பு தட்டிடுது, அதுக்கப்புறம் தூக்கம் வர்றதே இல்லை அப்படின்னு குறைபட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி தூக்கம் இன்மைக்கு நமது சித்தர்களின் வழியில் ஒரு எளிமையான தீர்வை இன்றைக்கி நம்ம காண இருக்கிறோம். சித்தர்கள் தூக்கத்தை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. 1, சரீரத்திற்கான சரீர உறக்கம். இன்னொன்று, மனதை ஓய்வு நிலைப்படுத்தும் மனோ உறக்கம் அப்படின்னு தூக்கத்தை 2 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது, உடலால் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சரீர உறக்கம் வேண்டும், அறிவால் உழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனோ உறக்கம் வேண்டும். இந்த உடலால் உழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு சரீர உறக்கத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முத்திரை நித்திரை பிராணாயாம முத்திரை. அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நமது கையில் ஆள்காட்டி விரலை மடித்து நமது கட்டை விரலின் அடிப்பாகத்தில் ஒன்றியவாறு இருக்க வேண்டும். பின்பு ஆள்காட்டி விரலை சுற்றியவாறு கட்டை விரலை வைத்துக் கொள்ள வேண்டும். இதை போ பின்பு நமது முட்டியில் வைத்தவாறு நாம் தூங்குவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடம் ஒரு சேரில் அமர்ந்து கூட நீங்கள் இந்த மாதிரி முத்திரை போட்டு செய்யலாம். சேரில் அமர்ந்து ஒரு 10 நிமிடம் சுவாசத்தை ஆழ்ந்து உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற வேண்டும். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களது சரீரம் பரிபூரணமாக ஓய்வு நிலைக்கு செல்லும், ஆழ்ந்த தூக்கம் விரைவாக கிட்டும். அடுத்து, மனதை ஓய்வுபடுத்தக்கூடிய மனோ உறக்கத்திற்கான முத்திரை. முதலில் உங்கள் கட்டை விரலை மடித்து சுண்டு விரலின் அடிப்பாகத்தை தொட்டுக்கொள்ள வேண்டும். அதன் மேல் ஆள்காட்டி விரலை மடித்துக் கொள்ள வேண்டும். நடுவிரலையும் மடித்துக் கொள்ள வேண்டும். இதை போல் பின்பு 2 கைகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். இதை போல் இதை உங்களுடைய இதயத்தில் வைத்தவாறு கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்ற வேண்டும்.
ஒரு 10 நிமிடம் நீங்கள் இந்த பிரணயம பயிற்சியை செய்வதன் மூலம் உங்களது மூளை செல்களுக்கு அதிகமான பிராண ஆற்றல் கிடைக்கிறது. ஆதலால் நமது மனதில் பதிவான மன அழுத்தம், தேவையற்ற சிந்தனைகள் உடனே விலகும். இந்த முத்திரையில் நீங்கள் பிரணயமம் செய்யும் பொழுது உறக்கம் உடனே கிட்டும். ஆதலால் இந்த 2 முத்திரைகளையும் அன்பர்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் உணவு விஷயத்தில் இரவு டீ, காஃபி, அசைவ உணவுகள், கடினமான உணவுகளை இரவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவு உணவானது முடிந்தவரை இரவு 8 மணிக்குள் எடுத்துவிட வேண்டும். தூங்குவதற்கும் உணவிற்கும் இடையே குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும். நீங்கள் உறங்கும் அறையானது மென்மையான பாடல்கள் ஒலித்தவாறு, இதமான இசையை கேட்டவாறு உறங்குவது உங்கள் மனதை சாந்தப்படுத்தக்கூடிய அற்புதமான வழி. காரணம், உறக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம சரீரத்திற்கான சக்தி ஊட்டக்கூடிய ஒரு எளிமையான வைத்தியம். நீங்கள் ஆழ்ந்து உறங்கும் பொழுது மனம் உற்சாகம் அடைகிறது, தேகம் புத்து ஆற்றல் பெறுகிறது. ஆதலால் அன்பர்கள், ஆழ்ந்த நித்திரை கொண்டு உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் பக்தர்களுக்காக பதிவேற்றப்படும். அதனால் பக்தர்கள் நமது ஆசிரமத்தின் யூடியூப் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆசனங்கள் சார்ந்த கேள்விகள் இருந்தால் அதை கமெண்டாக வெளிப்படுத்துங்கள். அன்பர்கள் அனைவரும் என் அப்பன் ஈசனின் பேரருளால் சகல வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். ஐஷ்மான் பவன்.